ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைனில் இணைந்திருக்கிறதான அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கும் உங்களுடைய அன்பான வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எனக்கு ஒரு செய்தியை கொடுக்கும்படி ஏவினபடினாலே நான் இந்த நாளிலே இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த செய்தி ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய சபையிலே கொடுத்த செய்தி. அப்பொழுது அந்த சபை குளத்தூர்லே பாஸ்டர் அவர்கள் வீட்டினுடைய மாடி மேலே ஒரு பந்தல் போட்டு அங்கே நடந்தது. அப்பொழுது நான் இந்த செய்தியை கொடுத்த ஞாபகம் இருக்கிறது. 2005-07 இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 5 காலமாக மறுபடியும் அந்த செய்தியை சபைக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்லும்போது, ஏற்கனவே செய்தி கொடுத்ததாச்சு என்று சொல்லி நானும் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தேன். ஆனால் எப்பொழுதுமே 4வது வாரம் நான் செய்திக்கு நிற்பதற்கு 1 முன்பதாகவே நான் ஆண்டவரிடத்திலே வார்த்தைகளை கேட்பது உண்டு. ஆனால் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் என்னோடு போராடினார், நான் ஏவின செய்தியை நீ கொடு, அடுத்துதான் உனக்கு வேற செய்தி என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த நாளிலே உன்னத பாட்டிலிருந்து உங்களுக்கு நான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தரால் ஏவப்பட்டபடினாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் தலைப்பு ஒன்று நீங்கள் போட வேண்டுமானால், ஆதிவாசி அரண்மனை வாசியானால் என்று சொல்லி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். என்ன போட்டுக்கொள்ளலாம்? ஆதிவாசி அரண்மனை வாசியானால் என்று சொல்லி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாலோமனின் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:1 நாம் வாசிக்கலாம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது. என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொன்னேன் அல்லவா, குளத்தூர்ல பாஸ்டருடைய வீட்டுக்கு மெத்த மேல எத்தனை பேர் அந்த நேரத்திலிருந்து இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு 6-7 கைகள் தூக்கப்படுகிறது. சோதரம், இந்த செய்தி நான் கொடுத்தது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு சோதரம். பிரியமானவர்களே, இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்திலிருந்து அநேக ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிறதை நான் அதிகமாக பார்த்தது கிடையாது. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை நான் எத்தனையோ முறை படித்து முடித்திருக்கிறேன். அதில் வருகிறதான வார்த்தைகள் அது கொஞ்சம் விகற்பமாக தோன்றுகிறது போல இருக்கும். யூதர்கள் கூட 30 மேல் உள்ளவர்களுக்கு தானாம் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை படிக்க கொடுப்பார்கள். இல்லாவிட்டால் அவர்களுக்கு அது புரியாதாம், இழறி போவார்களோ என்று சொல்லி. ஒரு காதலனும் காதலியும் ஒருவரை ஒருவர் ஒரு பார்க்கில் உட்கார்ந்துக்கிட்டு வர்ணிக்கிறது போல இது காணப்படும். சோதரம், தேன் ஒழுக பால் ஒழுக பேசுவாங்கல்ல, கடைசியில் விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆமாம், அது மாதிரி அவங்க பேசுறது பார்த்தீங்களா, அவ்வளவு தேன் ஒழுகும் பால் ஒழுகும். இங்கேயும் சொல்லுவார் நேசர், அந்த பொண்ணிடத்தில் சொல்லுவார், உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது என்று சொல்லி இப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல,
மணவாளன் மணவாட்டியை வர்ணிக்கிற காரியங்கள் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே அவர் ஒவ்வொரு அங்கங்களையும் வர்ணிக்கிறார். அது கொஞ்சம் படிப்பதற்கு கொஞ்சம் புரியாததும், ஏன் இது இந்த புஸ்தகத்திலே வேதத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது என்று போல நாம் மாமிச கண்ணிலே மாமிச அறிவிலே படிக்கும்போது இந்த புஸ்தகம் எதற்காக வேதத்திலே வைத்தார்கள் என்று சொல்லுவது போல அது காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நீங்கள் இதை மாமிச கண்ணினாலே படிக்காதபடி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் படிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு இங்கேயே நான் உன்னத பாட்டிலிருந்து நான் பேசிக்கிறேன். எனக்கு ஒரு சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை என்று சொல்லி அவளை கேட்குற நாளிலே நான் என்ன பதில் சொல்லுவோம் என்று சொல்லி ஒரு சகோதரர் புலம்புவதாக நான் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. சோத்திரம். எனவே இப்பேற்பட்ட வேத பகுதியை நீங்கள் எத்தனை பேர் உன்னத பாட்டை விரும்பி படிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு சோத்திரம். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் நம்முடைய கண்களை திறப்பாராக. கர்த்தர் நல்லவர். இந்த உன்னத பாட்டை எழுதினது சாலோமன் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சாலோமனின் உன்னத பாட்டு என்று சொல்லி வேதாகமத்திலே சுருக்கமாக இது இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் செய்திக்கு போகிறேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 4:32 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வாசியங்கள். 1 Kings 4:32 அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். இந்த சாலமோன் 3000 நீதிமொழிகளை சொன்னானாம். அவனுடைய பாட்டுகள் 1005. அவருடைய பாட்டுகள் 1005 என்று சொல்லப்பட்டது. எவ்வளோ பாட்டுகளை அவர் பாடினார். அந்த பாட்டுகளில் எல்லாம் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் இருக்கிறதான ஒரு 8 அடங்கியிருக்கிற இந்த பாட்டுகள் மிகவும் உன்னதமான பாட்டானபடினாலே உன்னத பாட்டு என்று சொல்லி வைத்திருக்கிறது. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே இயேசு என்றோ தேவன் என்றோ கர்த்தர் என்றோ ஆண்டவர் என்றோ எந்த ஒரு வார்த்தையும் குறிப்பிடப்பட்டிருக்காது. எனவே அதை ஆரம்ப காலங்களிலே வேதத்தை தொகுத்தவர்கள் இந்த வேதத்திலே இந்த உன்னத பாட்டை வைக்கவில்லையாம். அதன் பிறகு வேத ஆராய்ச்சியாளர்கள் இது மாமிச கண்ணினால் பார்த்தால் புரியாது, இது ஆவிக்குரிய கண்ணினால் பார்க்கும்போது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு, எனவே திருமணம் என்பது எப்பேற்பட்டதான ஒரு பரிசுத்தம் நிறைந்தது என்பதையெல்லாம் உணர்ந்து அதை வேதத்தில் சேர்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்திலும் கூட இந்த ஆண்டவர் என்றோ கர்த்தர் என்றோ தேவன் என்றோ இருக்காது. வேதத்தில் இந்த 2 தேவனுடைய நாமம் உச்சரிக்கப்படாத புஸ்தகங்களாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நீதிமொழிகளை எல்லாம் எழுதின இந்த சாலோமன், நமக்கு ஏற்கனவே தெரியும் சாலோமனுடைய கதை. அவனுக்கு 700 மனைவிகள் இருந்தார்களாம், 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்களாம். ஏற்கனவே கடந்த நாட்களில் 1000 என்று சொல்லி நாம் ஒரு செய்தியை வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் கேட்டோம். இவனும் ஒரு 1000 தான் போல இருக்கு. அதனால 1000 பெண்களுக்கு புருஷனாக இருந்திருக்கிறான் பாருவன். சோதரம். பிரியமானவளே, இந்த 2:1 சொல்கிறது, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன் என்று. எனக்கு தெரிந்த வரையிலும் அநேக ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்து தான் சாரோனின் ரோஜா, அவர்தான் பள்ளத்தாக்கின் லீலி என்று சொல்லி பிரசங்கித்திருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். பாடல்களும் கூட இயேசு கிறிஸ்துவை தான் புகழ்ந்து பாடி சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள். நான் இன்றைக்கு அதை முற்றுமாய் மாற்றி பரிசுத்த ஆவியான என்னோடு இடைப்பட்டது. அந்த சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி இயேசு அல்ல, அந்த சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி நானும் நீங்களும் என்று சொல்லி
ஆவியானவர் சொல்லுகிறார், என்னையா இப்படி இவ்வளோ காலம் நாங்கள் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி இயேசுவை தானே நினைத்தோம் என்று சொன்னால், நீங்கள் என்ன நினைவில் வைத்திருக்கிறீர்களோ அது ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு பக்கம் நான் சொல்கிற சாரோனின் ரோஜா நீங்கள் தான் நான் தான் என்று சொல்லி இன்னொரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். எது சரியாக உங்களுக்கு புலன்படுதோ இந்த செய்தியினுடைய மிடில் நீங்கள் என்னுடைய நிலைமைக்கு வந்து விடுவீர்கள். கர்த்தருக்கு சோதரம். சரி, இப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறது சூலமித்தி என்கிற ஒரு பெண் சொல்லுகிறார். இவளை குறித்து தான் இங்கே இந்த உன்னத பாட்டு முழுவதும் வரும். அந்த மனவாட்டி எனக்கு பிரியமானவளே என்று சொல்லி வர்ணிக்கிறாரே, அது எல்லாமே சூலமித்தி என்று சொல்கிற ஒரு பெண். 6:13 வாசியுங்கள். திரும்பி வா, திரும்பி வா சூலமத்தியே, சூலமத்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா, நாங்கள் உன்னை பார்க்கும்படி திரும்பி வா, திரும்பி வா. சூலமத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? சூலமத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமமானவள். அவள் இரண்டு சேனைகளின் கூட்டத்துக்கு சமமானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சோதரம். இந்த சூலமித்தி அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் தன்னுடைய சகோதரிகளாலே வெறுக்கப்பட்டு அவள் ஒரு திராட்சை தோட்டங்களுக்கு வேலைக்காரியாக அமர்த்தப்பட்டு வெயிலிலும் மழையிலும் பனியிலும் ஒரு காட்டுவாசி பெண்ணாக ஒரு ஆதிவாசி பெண்ணாக அவள் அறிமுகப்படுத்தப்படுகிறாள். நான் முதலாவது ஒரு முன்னோட்டமான ஒரு சரித்திர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய காரியமாகவும் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று பார்த்துவிட்டு நான் செய்திக்கு போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 9:09 அதனால் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ நானும் வேகமாக போகிறேன், நீங்களே கவனியுங்கள். இந்த ஆதி காலங்களிலே ராஜாக்கள் தேசத்தின் மக்களுடைய நிலைமையை அறிந்து கொள்ளும்படி மாறு வேஷம் போட்டு ஊருக்குள்ளாக போவது வழக்கமாகும். ஒரு ராஜா ஒரு ஆடு மேய்ப்பனை போல ஒரு குதிரையிலையோ கழுதையிலையோ போய் அப்படி சுற்றி பார்த்து வேஷம் மாறி அந்த நாட்டு ஜனங்களிடத்துல போய் எப்படி நாடெல்லாம் எப்படி இருக்குது, இங்கே தண்ணீர் இருக்குதா, உங்களை அரசாளுகிறாரு ராஜா எப்படி அரசாளுகிறார், இப்படியெல்லாம் அவரே கேட்டு விஷயங்களை அறிந்து கொண்டு வந்து சரி நம்முடைய தேசம் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி மக்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர் வந்து தன் அரண்மனை காரியங்களை மாற்றிக்கொண்டு செய்கிறது வழக்கமாக. இப்படியாக இந்த சாலோமன் ராஜா ஒரு முறை வெளியே போய் இப்படியாக வேஷம் மாறி போகும்போது அவர் ஆடு மேய்க்கிறவர்களை சந்திக்கிறார், திராட்சை தோட்டங்களை வேலை செய்கிறவர்களை சந்திக்கும்போது இந்த சூலமித்தியாளை பார்த்து விட்டார். பார்த்து அவளை விசாரிக்கிறார், என்னம்மா நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே இருக்கிறாய், ஏன் இப்படி இந்த மலைவாழ் மக்களைப் போல நீ வேலை செய்து கொண்டு, அவ்வளோ அவளுடைய சோக கதைகளெல்லாம் சொல்லி சொன்ன உடனே இவர் சொல்லிவிட்டு வந்து விடுவார். அரண்மனையிலே வந்து அரண்மனையிலே இருக்கிற பெண்களை பார்த்து சொல்வார், நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு ஆதிவாசி பெண்ணை நான் பார்த்தேன், அவள் ஆள் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கிறா ஆனால் அழகாக இருக்கிறா, போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, ராஜா உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறார், எனவே நீ அவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லி. அந்த பெண் சொன்னால், இல்லை இல்லை நான் ஒருவரை காதலிக்கிறேன், அவரை விட்டு நீ சொல்லுகிற ராஜா மன்றத்திலே வர முடியாது என்று சொல்லி. உடனே அவர்கள் சொல்வார்கள், என்ன நீ அப்படி சொல்லுகிற, உன் நேசர் அப்படி என்ன பெரியவர், நான் சொல்லுகிறதான ராஜா இருக்கிறாரே அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று சொல்லி அவள் சொல்லும்போது சொல்லுவாள், நான் சொல்லுகிற ராஜா இருக்கிறாரே அவர் கட்டிலே படுத்திருக்கும் போது 60 யுத்த புருஷர்கள் அவருடைய வீட்டை சுற்றிலும் பட்டயத்தோடு நின்று பாதுகாப்பார்கள். எத்தனை பேர், 60 யுத்த புருஷர்கள்.
அவருடைய கட்டில் இருக்கிறதெல்லாம் அவ்வளவு மேன்மையானது. அவர் ஒரு ரதம் வைத்திருக்கிறார். அந்த ரதம் எப்பேற்பட்ட உன்னதமான ரதம் தெரியுமா? நீ என்னமோ நேசரை நான் ஒருவரை காதலிக்கிறேன்னு சொல்ல, ராஜா உன்னை பெண் தேடி உன்னை கல்யாணம் பண்ண விரும்புகிறார். என்ன சுக வாழ்வு! நீ நிம்மதியாக படுத்து தூங்கலாம். உங்களை சுற்றில 60 பேர் துப்பாக்கியோடு நிற்கிற மாதிரி அங்கே பட்டயத்தோடு நிற்கிறார்கள். ஐயா, இதெல்லாம் நீங்கள் கதை விடுறீங்களா? பைபிளில் இருக்கான்னு கேட்டிங்களா? பைபிளில் இருக்கிறதுலேருந்து நான் கதை விட்டுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னத பாட்டு 3 அதிகாரத்துக்கு வாருங்கள். உங்கள் வேதத்தை திருப்புங்கள். 7 வசனத்திலிருந்து வாசியுங்கள். இதோ சாலமோனுடைய மஞ்சம். இதோ சாலமோனுடைய மஞ்சம் என்று சொல்வது கட்டில், அவர் படுக்கை அறையை சொல்லப்பட்டிருக்கு. மஞ்சம் இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான். இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றிலும் நிற்பார்கள். இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களுமாய் இருக்கிறார்கள். ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. சாலமோன் ராஜா தனக்கு லீபனோன் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணி தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருக்கிறது. சியோன் குமாரத்திகளே நீங்கள் புறப்பட்டு போய் சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள் இப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அவர் படுத்து நிம்மதியா தூங்கிடுவாருங்க, யாரும் வந்து கதவு தட்ட மாட்டாங்க. யாரும் ஏன்னா 60 பேர் இப்படி இருக்காங்க, பட்டயத்தோடு அங்க சுத்திட்டு நிற்பாங்க. அவர் ரதம் வச்சிருக்கிறாரு, என் அருமையான சமுக்காலங்கள்லாம் அதை விரிச்சிருக்கிறாரு. ஆமா, இன்றைக்கு ஆடி காரு என்னென்னமோ காரெல்லாம் வச்சுருக்கிறாங்களா, இல்லை அதுக்கு ஒப்பாக அன்னைக்கு இருந்த ரதம் இப்படியெல்லாம் இருக்கும்போது நீ என்னடான்னு சொன்னால் திராட்சை தோட்டத்தில் கிடந்துக்கிட்டு வேலை செய்துட்டு ஏதோ இது பண்ணிகிட்டு இருக்கிற, என்ன ரொம்ப பிஹேவ் பண்ணிக்கிறியே கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், அப்போது அவங்க சொல்லுவாங்க, என்னம்மா நாங்களாம் உன்னை அப்படி கூப்பிடுறோமே, நீ என்னடான்னு சொன்னால் நீ வரமாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லி, அப்படி என்ன நீ ஒருவரை காதலிக்கிறேன்னு சொல்லியே அந்த நேசர் அப்படி என்ன பெரிய விசேஷித்தவர் என்று சொல்லி அவர்கள் 5 அதிகாரம் 9 வசனத்தில் கேட்கிறார்கள். வாசியுங்கள். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே. ஸ்திரீகளுக்குள்ளாக ரூபவதி தான் நீ, உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. மற்ற நேசரை பார்க்கலும் நான் சொன்னே நேசர் சாலமோன், அவரை பார்க்கலும் நீ சொல்ற நேசர் அப்படி என்ன விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட, நீ இப்படி சத்தியமா நீங்க என்ன நினைச்சாலும் நான் அந்த ராஜாவை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நீ ஆணையிடுறியே. மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனாலே விசேஷித்தவர். என் நேசர் வெண்மையும். அவ சொல்லிட்டா என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று சொல்லி கர்த்தருக்கு சோதரும். இப்படி அவள் அல்லல் தட்டி விட்டு அவள் நேசரை வர்ணிப்பதும் நேசர் அவரை வர்ணிப்பதுமாக போய்கொண்டு இருக்கும். கர்த்தருக்கு சோதரம். நீங்கள் இது சரித்திரம் சொல்லுகிற காரியம், ஆனால் இது சரித்திரத்தின் பிரகாரம் நீங்கள் பார்க்காதபடி நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், சூலமித்தி என்று சொல்கிற பெண் நீங்களும் நானுமாக நீங்கள் பார்க்க வேண்டும். சூலமித்தி ஒரு நேசரை காதலிக்கிறாள் அல்லவா, அவளுடைய இருதயத்தை விட்டு நீங்காதவராக அவர் காணப்பட்டாரே, அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் நம்முடைய நேசர். இடையில ஒருத்தர் வந்தாரு, ஆளை சொல்லி விட்டு கூப்பிட்டாரு, அவர் யாரு? சாலமோன். யார் அது? இன்றைக்கு இருக்கிற உலகம். உலகம் நம்மளை இழுக்க பார்க்கிறது. அநேக இடத்துல வாலிப பிள்ளைங்க என்ன, நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுன்னு போயிட்டு இருக்கிற, புது படம் ஒன்று ரிலீஃப் ஆகிருக்கு, அதுக்கு எவ்வளவு கூட்டம் தெரியுமா,
இன்னொரு தாரத்தின் பிள்ளைகள் அவர்களுக்குள்ளா ஒற்றுமையாயிருப்பார்கள்.
இன்னொரு தாரத்தின் பிள்ளைகளுக்கும் இன்னொரு தாரத்தின் பிள்ளைகளுக்கும் சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் இவள் சொல்லுகிற கதை கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன சொல்றாள்? என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லு. அப்படின்னு சொன்ன என்ன? என்னுடைய கூட பிறந்த இன்னொரு தாரத்து பிள்ளைகள் என்னை கோபித்தால் பரவாயில்லை, ஆனால் என் கூட பிறந்த பிள்ளைகளே என்னை ஒதுக்கி, அவர்களுக்கும் திராட்சை தோட்டம் இருக்கிறது, எனக்கும் திராட்சை தோட்டம் இருக்கிறது. ஆதிவாசி பெண்ணாக இருந்தாலும் கூட அவள் ஒரு மலைநாட்டு பெண், அவள் ஒரு வசதி படைத்த பெண் தான். இப்பொழுது என் தாயின் குமாரத்திகள் என்னுடைய திராட்சை தோட்டத்தை என்னை காக்க விடாமல் அவர்களுடைய திராட்சை தோட்டத்தை காக்கும்படி வற்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி அவள் புலம்புகிறாள். இதனாலே நான் சரியாய் குளிக்க முடியவில்லை, வீட்டிலே தங்க முடியவில்லை, வெயிலிலும் மழையிலும் பனியிலும் அந்த காற்றிலே வீசுகிறதான காற்று கொடுங்காற்றிலும் நான் வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து இப்போ கருகறுத்து போயிட்டேன்னு சொல்கிறான். அதனால அவள் சொல்லும்போது சொல்கிறாள், அவள் அங்கே சொல்லும்போது ஒரு சந்தோஷ செய்தியை சொல்கிறாள், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். இல்லையா சொல்லலாமா? நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அநேக பெண்கள் அநேக பிள்ளைகள் படுகிற வருத்தம் என்ன தெரியுமா? நான் இந்த குடும்பத்தில் வந்து வாழ்க்கைப்பட்டேன், வாழ்க்கைப்பட்டதிலிருந்து என்னை ஒரு நாள் கூட என்னை ஃப்ரீடமாய் வைக்கவில்லை. என்னை ஒரு வேலைக்காரியாக அடிமையாக நடத்துகிறார்கள். என்னால் ஒரு ஃப்ரீடமாக இருக்கவில்லை, முடியவில்லை. எல்லாருடைய துணியும் நான் தான் துவைக்கணும், எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகிற பாத்திரத்தை நான் தான் துலக்கணும், எல்லா வீட்டு வேலைகளையும் நான் ஒருத்தி தான் செய்யணும். இப்படிப்பட்ட அனுபவங்களில் சிலர் இருப்பீர்கள். இதனால் நான் உழைச்சி 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 ஓடா போயிட்டேன்னு சொல்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. நான் உழைத்து 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 ஓடாய் போய்விட்டேன், என் சொந்த ஆசை விருப்பங்களை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை, என் திராட்சை தோட்டத்தை காக்க முடியவில்லை, என் உடன் பிறந்த என் தாயின் பிள்ளைகள் இப்படியா இருப்பாங்க? இன்னொரு தாரத்து பிள்ளைங்கள் என்ன குடும்பம் படுத்தினா பரவாயில்ல, அப்படி இல்லை, என் தாயின் பிள்ளைகளே என்னை. இன்றைக்கு சொந்த உடன்பிறப்புகளினாலே கஷ்டப்படுகிறவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சொந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவங்களோடு பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவள் இந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு திருப்தியான வாழ்க்கையை அவள் வாழ்ந்து கொண்டிருக்காள். நான் கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கிறேன்? அழகாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமாம், கருப்பாக இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்படாதுங்க, நீங்கள் அழகாக தான் இருக்கிறீங்க. இல்லையா, நீங்கள் அழகாக தான் இருக்கிறீங்க, கவலைப்படாதுங்க, உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவளே, இப்பொழுது இவள் தன்னுடைய வேலையை செய்ய முடியாமல், தனக்குரிய காரியத்தை செய்ய முடியாமல் ஒரு அடிமையாக ஒரு காட்டிலே வாழ்ந்து கொண்டு, அவள் ஆடுகளையும் மேய்த்து கொண்டு, அவள் திராட்சை தோட்டையும் காத்து கொண்டு, திராட்சை தோட்டத்தை களை எடுக்க வேண்டும், தீய பிராணிகள் உள்ளாமல் வராமல் பாதுகாக்க வேண்டும், அந்த கொடிகளை தேவையில்லாததை வெட்ட வேண்டும், அந்த பழங்களை அறுக்க வேண்டும், பூரா உழைத்து 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 இவள் ஓடாய் போயிருக்கிறாள். இப்பொழுது அவள் சொல்கிறாள், நான் சாரோனும் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறாள். ஏனென்று தெரியுமா? இந்த சாரோனின் ரோஜா என்று சொல்லுகிறது மிகவும் உன்னதமான ரோஜாக்களிலே இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள இந்த சாரோன் என்கிறதான இடத்தில் இருக்கிற ரோஜாக்கள் மிகவும் பெரிசான சைஸில் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஆனால் இங்கே இவள் சொல்லும்போது அந்த சாரோன் என்னானதாம், 33 ஏசாயா 9 9 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 33:9.
தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது லீபனோன் வெட்கி வாடுகிறது லீபனோன் வெட்கி வாடுகிறது சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாயிருக்கிறது வா சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாயிருக்கிறது பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது ஆமென் பாசானும் கர்மேலும் பாழாக்கப்பட்டு போயிருக்கிறது நன்றாய் கவனியுங்கள் இஸ்ரவேல் தேசம் ஒரு காலத்திலே நல்ல செழிப்பா இருந்தது உண்மை ஆனால் பல யுத்தங்களை சந்தித்து அந்த தேசம் அழிக்கப்பட்டு நன்றாக பூத்து குலுங்கி கொண்டிருந்ததான ரோஜா தோட்டங்கள் எல்லாம் இப்பொழுது எப்படி ஆகிவிட்டதாம் வனாந்தரமாக மாறிவிட்டது சாரோன் என்கிற பகுதி அதிகமாக வனாந்தரம் அந்த வனாந்தர சாரோன் அது மிகவும் செழிப்பாக இருந்து நல்ல அருமையான ரோஜா தோட்டங்கள் இருந்தது ஆனால் இப்பொழுது எல்லாம் அழிக்கப்பட்டு போய் இந்த சாரோன் வாடி வதங்கி அது வனாந்தரமாக மாறிவிட்டது இப்பொழுது இவள் பார்க்கிறாள் அந்த சாரோனிலிருந்து ஒரு ரோஜா செடி எழும்புகிறது அந்த ரோஜா செடி அது யாரும் எரு போடுவதும் இல்லை யாரும் நட்டதும் கிடையாது யாரும் தண்ணீர் ஊற்றினதும் கிடையாது எரு வைத்ததும் கிடையாது அதனாலே அது தனக்குள்ளாக ஒரு வேர் கொண்டு அந்த தோட்டங்கள் அழிந்து போன பிறகு அதில் இருந்த ஒரு விதை முளைத்து அது மனாந்தரத்திலே வறண்ட நிலத்திலே ஒரு செடி அது எழும்பினது இந்த செடி எழும்பி அது ஒரு பருவமடைந்தோடனே ஒரு பூ பூத்தது அந்த பூ யாரும் விரும்பத்தக்க விதம் இல்லாதபடி ஏனென்றால் அதற்கு தண்ணி ஊற்றல அதற்கு எருவும் போடலை அது மோசமான ஒரு நிலைமையிலே வறண்ட நிலத்திலிருந்து எப்படி ஏசாயா 53 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே வாசியுங்கள் 1-2 வசனங்களை மைக்கில் படிங்க ஏன்னா இது ஆன்லைன்ல போயிட்டு இருக்கிறதுனால மைக்கில் படிச்சாதான் வெளியே இருக்கிறவங்க கேட்கும் வாசிங்கம்மா எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இளங்கிளையை போலவும் கவனியுங்கள் இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கப்படும்படியாக பிலாத்தோன் இடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார் அங்கே ஏரோது இடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார் அப்பொழுது என் இயேசு ராவெல்லாம் அடித்து அவருடைய முதுகை புண்ணாக்கி அவரை துப்பி தாடியை பிடித்து இழுத்து கன்னத்தில் அரைந்து சாப்பாடும் தண்ணியும் கொடுக்காம அவனுக்கு முன்பாக நியாயஸ்தானத்தில் வந்து நிற்கிறார் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற ஒரு வேரை போல விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதது போல இப்பொழுது சாரோன் ஒரு காலத்தில் செழிப்பாயிருந்த சாரோன் பல யுத்தங்களை சந்தித்து அழிக்கப்பட்டது இப்பொழுது அதிலிருந்து ஒரு ரோஜா எழும்புது பாருங்க அது யாரும் விரும்பாத ஒரு ரோஜாவாக இருக்கிறது அதனால தான் இவள் சொல்கிறாள் நான் பிறப்பில் நன்னா தான் இருந்தேன் ஆனால் என் சகோதரி மாதிரி என் மேலே பாரம் சுமத்தி என்னை ஒதுக்கி வீட்டை விட்டு ஒதுக்கி காட்டுவாசியாய் மாறி கருகருத்து போய் இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன் நான் சாரோனின் ரோஜாவா இருக்கிறேன் நான் சாரோனின் ரோஜாவா இருக்கிறேன் இரண்டாவது அவள் சொல்கிறாள் பள்ளத்தாக்கிலே லீலியா இருக்கிறேன் லீலி புஷ்பமும் மகிமையான ஒரு பூ பல மைல் தூரம் அதனுடைய வாசனை வருமாம் ஆனால் இப்பொழுது இந்த லீலி புஷ்பம் சொல்லுகிறது நீங்க ஊட்டி கொடைக்கானல்லாம் போகும்போது தெரியும் பஸ் மேலே ஏறி போகும்போது கீழே பார்த்தா அப்படியே தலை சுத்தம் என்னை தவிர அத்தனை பேர் வாந்தி எடுத்தாங்க கொடைக்கானலில் போய் நான் ஒரு காலத்தில் காட்டுவாசியாக இருந்தேன் அதனால் அதை தாங்கிக்கொள்ள ஆண்டவர் பலன் கொடுத்தாரோ என்னவோ எனக்கு தெரியாது எல்லாரும் பக்கத்தில் இருந்தவங்க மேலேயும் பஸ்ஸையும் நாரடிச்சிட்டாங்க கொடைக்கானலுக்கு போய் வேறு எத்தனை பேர் வாந்தி எடுக்காமல் இருந்தாங்களோ எனக்கு தெரியாது கத்தருக்கு சோதரம் அவ்வளவு பள்ளத்தாக்கை பார்க்கும்போது தலை சுத்தும் சுய நிலவை விட்டு நாம் மாறி விடுவோம் இப்பொழுது சூலமித்தியால் சொல்கிறாள் நான் லீலி புஷ்பம் தான் ஆனாலும் அந்த லீலி புஷ்பம் பள்ளத்தாக்கில் இருக்குது எட்டி பார்த்தா அங்கே ஒரு லீலி புஷ்பம் இருக்குது அது இருந்தேன்னா இல்லாமல் போனா என்ன புரிகிறதா உங்களுக்கு ஒரு மேட்டில் இல்லாவிட்டால் சமபூமியில் லீலி புஷ்பம் இருக்குமானால் அது பிரயோஜனப்படும் ஆனால் அந்த லீலி புஷ்பம் எங்கே இருக்கிறது
பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்குல இருக்கிறது. அந்த லீலி புஷ்பம் அங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? அதனாலதான் இவள் சொல்லுகிறாள், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பவுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது முதலாவது வசனத்தை, அதாவது என்ன பண்ண வேண்டும் என்றால் சூலமித்தியால் சொல்லுகிறது போல நீங்கள் படிக்க வேண்டும். அப்படிதானே நம்ம படித்தோம்? சூலமித்தியால் சொல்லுகிறது போல, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கு லீலி. இப்பொழுது அவள் நேசிக்கிறாரே நேசர் இப்பொழுது சொல்லுகிறார். ரெண்டாம் வசனம் அப்படி படிக்க வேண்டும். மூன்றாம் வசனம் திரும்ப சூலமித்தியால் படிக்கிறது போல படிக்க வேண்டும். நான்காம் வசனம் திரும்ப நேசர் சொல்லுகிறது போல படிக்க வேண்டும். இதுதான் முழுமை அடையும் அப்பொழுது. இப்பொழுது வாசியுங்கள் முதலாம் வசனம், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கு லீலி புஷ்பவுமாய் இருக்கிறேன். இப்பொழுது நேசர் சொல்லுகிறார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அன்பு தெய்வ பிள்ளையே, நீ ஒருவேளை நினைக்கலாம், என் சொந்த பந்தங்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு நான் ஒடுக்கப்பட்டு நான் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையிலே கருகறுத்து போய் நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு வெறுப்புள்ள வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்லலாம். ஒருவேளை என்னை சுற்றிலும் முள்கள் தான் இருக்கிறது, முள்ளுகளுக்குள்ளே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ முள்ளுகளுக்குள்ளே நீ லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். ஹல்லேலூயா சொல்லலாமா? அருமை தெய்வமே, தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பல பாடுகள் வேதனைகள் கஷ்டத்திலே கருகறுத்து போய் உலகம் உங்களை வெறுத்து தள்ளி உங்களை பார்த்தாலே உலகம் ஒரு விதமாக எரிச்சலோடு பார்க்கிற நிலைமையா இருந்தாலும் என் இயேசு உன்னை பிரியமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? என் நேசர், என் இயேசு உன்னை, நீ இருக்கிற சூழ்நிலையில உன்னை அருவறுக்கவில்லை. அவளை நேசர் பிரியமாய் பார்க்கிறார். முள்ளுகளுக்குள்ளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவளே. 2 சாமுவேல் 23:6 வாசியுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 23:6. பேலியாளின் மக்கள் அனைவருமோ, கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய, கைகளினாலே பிடிக்க கூட முடியாதபடி இருக்கிற, எரிந்து போடப்படக்கூடியதான முள்ளுகளுக்கு சமமானவர்கள். பேலியாளின் மக்கள் என்றால் கேவலமான மக்கள். இந்த உலகத்தில் கேவலமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை வார்த்தையினாலும் பார்வையினாலும் பேச்சினாலும் பல காரியங்களினாலும் நம்மை முள்களை போல குத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த முள்களுக்கு நடுவிலே தான் நீ இருக்கிறாய். உன்னை சுற்றிலும் பேலியாளின் மக்கள் இருக்கிறார்கள், கேவலமான மக்கள் இருக்கிறார்கள். கண்டு ஒன்று பேசுவார்கள், காணாமல் ஒன்று பேசுவார்கள். நேரடியாக ஒன்று பேசுவார்கள், மறைப்பில் ஒன்று பேசுவார்கள். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் முள்ளுகள் போல இருக்கிறது பிரியமானுளே. அப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ளாக நீ இருந்தாலும் நேசர் சொல்கிறாள், நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இதை கேட்டவுடனே இவளுக்கு ஒரு சந்தோஷம். யாருக்கு? இந்த சூலமித்தியாளுக்கு ஒரு சந்தோஷம். நான் நினைத்து கொண்டிருந்தேன், கருகறுத்து போயிருக்கிறேனே, வெயில் இல்லை, என் தாயின் பிள்ளைகள் மேல் கோபமாக இருந்தார்கள், யாரையும் என்னை நேசிக்கவில்லை, என் குடும்பத்தார் என்னை நேசிக்கவில்லை. நன்றாய் கவனித்து பாருங்கள், அவள் சொல்கிறாள், என் சொந்த தோட்டத்தை நான் காக்க வைக்கவில்லை, அவர்களுடைய தோட்டத்தை என்னை காவலாளியாக வைத்தார்கள், நான் கருகறுத்து போனேன், இப்பொழுது விரும்பலை, எல்லாரும் என்னை விரும்பாமல் தள்ளிவிட்டார்கள். நான் சாரோனில் இருந்து வருகிற அந்த ரோஜாவாக இருக்கிறேன், பள்ளத்தாக்கிலே இருக்கிற ஒரு லீலி புஷ்பமாக இருக்கு. ஆண்டவர் சொன்னா, அப்படி சொல்லாதே, நீ முட்களுக்கு நடுவில் நீ இருந்தாலும் நீ எனக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிற. ஹல்லேலூயா சொல்லலாமா? உடனடியாக இந்த வார்த்தையை கேட்டவன் அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. அவள் சொல்கிறாள் பாருங்க, 3 வசனம், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். பிரியமானுளே, இவள் சொல்கிறாள், காட்டு மரங்களுக்குள்ளே, காட்டு மரங்கள் நிறைய காட்டு மரங்கள் இருக்கிறதே,
அந்த மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறது? ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால் ஆப்பிள் ட்ரீ என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த கிச்சிலி மரத்துக்கு என்ன ட்ரீ? ஆப்பிள்னு சொன்ன உடனே நம்ம வாயில் தண்ணி வருதுல்லவா? டாக்டர்கள் சொல்கிறாங்க டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, எந்த நோயும் வராது, நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்கன்னு. அவ்வளவு சத்துள்ளது. அப்போ உலகத்தில் எவ்வளவோ காட்டு மரங்கள் இருக்கிறது, அவைகளில் எல்லாம் சிறந்த மரம் எதுவாம்? கிச்சிலி மரம். அப்படின்னு இவ என்ன சொல்கிறான்? நேசரை புகழ்கிறான். அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ குமாரர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில், எத்தனையோ குமாரர்கள் இருக்கிறார்கள். சாலோமோனுடைய கன்னிகைகள் வந்து சொல்றாங்களே, எப்படிப்பட்டவங்களும் இருக்கட்டும், ஆனால் என் நேசர் யார் தெரியுமா? காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் போல, ஆப்பிள் ட்ரீயை போல அவர் சிறந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி அவள் சொல்கிறார். பிரியமானவளே, கத்த நல்லவர், கத்த நல்லவர். யாத்திராகும் புஸ்தகம் 15:11 வாசியுங்கள். இதெல்லாம் அண்ணன் காலத்தில் அவள் செய்திகளில் இதெல்லாம் நான் கொடுக்கல ரெஃபரன்ஸ். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, ஆனால் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். பரிசுத்தத்தில் நம்முடைய தேவனை விவரிக்கவே முடியாது. மகத்துவம் உள்ள தெய்வம். ஆம். அடுத்தது, துதிகளில் பயப்படத்தக்கவரும், துதிகளிலே பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிற, அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த நேசர் இவள் ஏன் எல்லா மரங்களை விடவும் ஆப்பிள் ட்ரீ சிறந்தது போல எல்லா நேசர்கள் இருக்கிறார்கள், அவர்களை விடவும் என் நேசர் சிறந்தவர் என்று சொல்லுனார். நானும் நீங்களும் கண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்கிற நேசர் உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களை விடவும் அவர் சிறந்தவராயிருக்கிறார். கரங்களை கொடுக்கத்தில் மேம்படுத்தலாமா? ஆமேன். நம்முடைய நேசர் சிறந்தவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தத்தில் எப்படி உள்ளவராம்? மகத்துவம் உள்ள தெய்வம். பரிசுத்தத்தில் அவருக்கு ஈடு இணையாகவோ இல்லை விவரிக்கவே முடியாது அப்படிப்பட்டது. இன்னைக்கு நிறைய தெய்வங்க இருக்கு. ஆமாம், அந்த தெய்வங்க என்ன கேட்குது? சுருட்டு கொண்டு வான்னு கேட்குதான் சில தெய்வம். சில தெய்வம் அப்படியே பாட்டில் கொண்டு வான்னு கேட்குதான். சில தெய்வம் எனக்கு கோழி கொண்டு வான்னு கேட்கறது. சில தெய்வம் எனக்கு ஆடு கொண்டு வான்னு கேட்கறது. நான் ஒரு இதில் பார்த்தேன், ஒரு ஆட்டை ஒரு பூஜாரி அவன் வெட்டுவதற்கு அப்படியே வெட்டின உடனே ஓடி போய் அந்த பேய் பிடித்த, நான் சொல்வேன் பேய் பிடித்த, அவர்கள் சொல்கிறாங்க தெய்வம் வந்து இறங்கிச்சான், ஓடி போய் அந்த கழுத்துலேருந்து வடிக்கிற ரத்தத்தை குடி 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 குடின்னு குடிக்குது. இதெல்லாம் ஒரு தெய்வம் அங்க. சில ஊரில் சில வம்சங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முதலாவது பிறந்த ஆண் பிள்ளையை கொண்டு போய் நரபலி கொடுத்தால் அந்த குடும்பம் நல்லா வாழுமா? அது கடவுள் கேக்குதான். இது என்ன நாரி போட கடவுள்? ஒரு உயிரை கேக்குற கடவுள் நல்ல கடவுளா? நன்றாய் கவனித்து பாருங்கள். நம்முடைய தெய்வம் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ள தெய்வம். வேற எந்த தெய்வத்திடத்திலும் பரிசுத்தத்தை காண முடியவில்லை, நம்ம தெய்வத்திடத்திலே மாத்திரம்தான். அதான் அவள் சொல்லுகிறாள், என் நேசர் குமாரருக்குள்ளே அவர் சிறந்தவர். லீலியா சொல்லலாமா? அருமையான தெய்வ பிள்ளையே, நம்முடைய நேசர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், எல்லா தெய்வத்தை விடவும் சிறந்தவர் என்று நீ பிடித்து கொள்ளும் போது உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன்னை கைவிடவே மாட்டார், உன் நிலைமையை மாற்றுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவள் சொல்லுகிறாள், என் நேசர் இருக்கிறார். அதான் எப்படி இருக்கிறார்? காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படி குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் நான் உட்காருகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலிலே வாஞ்சையாய் உட்காருங்க. அதனுடைய கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவனுடைய நிழல், இயேசு கிறிஸ்துவனுடைய செட்டை, இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகம், அதில் நீ வாஞ்சையாய் உட்கார வேண்டும். ஆமாம், நிறைய பேர் சினிமாவில் வாஞ்சையாக உட்காருவாங்க, சீரியலில் வாஞ்சையாக உட்காருவாங்க, ஃபோனில் வாஞ்சையாக உட்காருவாங்க.
பல காட்சிகளை பார்க்க வாஞ்சையாவுக்கு அப்படி இல்லை. என் ஆண்டவருடைய நிழலிலே நீ வாஞ்சையாயுக்கார். அவருடைய கனி, அவர் கொடுக்கும் வார்த்தைகள், அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறதான எல்லா சத்தியங்களும் உன் வாய்க்கு எப்படி இருக்க வேண்டும்? மதுரமாயிருக்க வேண்டும். பிரியமானவளே, அநேகர் மதுரமான வார்த்தைகளை பேசி கவுத்து விடுறாங்க, கவுத்து விட்டுருவாங்க. ஆமாம், வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் தான் பாஸ்டர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போது 100,000 கொடுத்தா 200,000 கொடுத்துறேன்னு சொல்லி விளம்பரங்களாம். அதில் போலீஸ்காரங்களும் நிறைய பேர், அவங்களும் போய் கொடுத்துருக்குறாங்க. 100,000 கொடுத்தா 200,000 வருது அப்படின்னு ஏமாற்று. அப்போ அவர்களுடைய வார்த்தைகள் இருக்க, அந்த ஏமாற்றுக்காரருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது? மதுரமாக இருக்கிறது. ஆனால் என் இயேசுனுடைய வார்த்தை உனக்கு மதுரமாக இருக்கிறதா? நீ பணக்காரன் ஆக வேண்டும் என்று ஆசைப்படாதேன்னு சொன்னாரே, உனக்கு உள்ளது போதுமென்னு இருன்னு சொன்னாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவில்லைன்னு சொன்னாரே, இதெல்லாம் உனக்கு மதுரமாக தெரிகிறதா? இந்த காதலிக்கும் பாருங்க, அவனுங்க பேசுவானுங்க பாருங்க. ஒரு பைசாக்கு இவன் உதவாதவன், இவன்கிட்ட ஒரு பைசா இல்லை. இவன் போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸே அவன் நண்பனுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கும். இவன் போட்டுட்டு வர ஷூவே இவனுடைய நண்பனுடைய ஷூவாக இருக்கும். இவன் போட்டுட்டு வர ஸ்கூலிங் கிளாஸ் அவன் நண்பனுடைய இதாக இருக்கும். அவன் வந்து பேசுவான் பாரு, ஹாஹா என் அப்பா அப்படி சம்பாதிக்கிறாரு, எனக்கு பணம் எல்லாம் கொட்டி போய் கிடக்குது, அப்படி வாய்க்கு வாய் கிளியை பேசுவான் பாருங்க. அப்படியே மதுரம் பேசுவான், அப்படியே ஊற்றும், அப்படியே அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி. அவனை நம்பி பொண்ணை கொடுத்துக்கிட்டு படுற அவஸ்தை எத்தனை பேர் தெரியுமா? ஐயா என்று சொல்லியிருக்கிறாங்கங்க, பொண்ணு கேட்க வரும்போது அங்கே 2 ஏக்கர் இருக்குது, இங்கே 3 ஏக்கர் இருக்குதுன்னு சொன்னான், இப்போ சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. வாய்க்கு மதுரமாக இருக்கிறது இன்றைக்கு பிள்ளைகளுக்கு, வாய்க்கு மதுரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாம் இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? உங்கள் அம்மா அப்பா அனுப்புங்க, எங்கள் வீடை பிடிச்சிருக்கான்னு பாருங்க, தான் நாங்கள் உங்கள்கிட்ட சம்மந்தம் பேசிக்கிறோன்னு சொல்லுவான். நல்லவன், நல்ல வாயம் அப்படி சொல்லுவான், நார வாயம் என்ன பண்ணுவான், இப்படி தான் அவன் போட்டிருக்கிறதெல்லாம் ஓசி, இப்படி தான் கதை விடுவான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை சின்னவிதமாகி போயிருக்கிறது. ஏன்? நேசருடைய நிழலிலே அவர்கள் தங்குறதும் கிடையாது, நேசருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அவர்கள் நம்புவதும் கிடையாது, அதை மதுரமாக ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. அதனால தான் 1 சங்கீதம் 1 வசனத்திலிருந்தே அவர் சொல்கிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர். பிரியமானவர்களே, உலகம் ஏமாற்றுக்குள்ளே கிடக்கிறது. இவர் சொல்கிறாள், என் நேசர் அவருடைய நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்கிறேன், அவருடைய கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது என்று. இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் அங்கே அந்த நேசர் இவளை எங்கே கொண்டு போனாராம்? 4 வசனம் வாசியுங்கள். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ இவன் எங்க இருந்துட்டு இருக்கா? என்னங்க விடிய விடிய கதை கேட்டு காட்டு, அதாவது காட்டு பகுதியிலே உட்கார்ந்து இருக்கிறாள். அவள் வீட்டிலே இல்லை, திராட்சை தோட்டங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாள், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாள். அந்த நேசர் சொல்லுவார் அந்த 1 அதிகாரத்தில், இவர் சொல்லுவார் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் நேசர் சொல்லுவார், இந்த மந்தைகள் வரும் பாரு, அது காலடி பட்டிருக்கவே மணலில், அப்படியே வா எங்கிட்ட வந்துடுவ அப்படின்னு. இவ ஆடுகளுக்கு பின்னாக, திராட்சை தோட்டங்களுக்கு பின்னாக இருந்தவள். ஒரு திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய போகிறேன். நான்லாம் வந்து படிக்கிற காலத்தில் கொஞ்சம் இடம்தான் உண்டு, ஒன்றும் அதுக்காக நான் பெரிய இடம்னு சொல்லிட்டு நான்லாம் ஒன்று இருக்கிறத சொல்லுவேன், இல்லாத சொல்கிற ஆள் கிடையாது. அதாவது ஒரு 4 சென்ட் பூமி தாங்க இருந்தது எங்களுக்கு, வயல் எவ்வளோ 4 சென்ட். அதில் நாங்கள் என் அப்பாவோடு கூட சேர்ந்து நானும் போய் அதுக்கு அந்த உழுகிறதற்கு மாடு கட்டி உழுகிற அளவில் பெரிய இடம் இல்லையே, அதனால் மண்வெட்டினாலே அதை சரி பண்ணி சரி பண்ணி தண்ணீரை ஊற்றி அதை பிசைஞ்சு நன்றாக அதை லெவல் பண்ணி நாற்று நட்டு களை எடுக்கிற வேலையெல்லாம். இந்த வயலில் நான் வேலை செய்ய போனால் இருக்கிறதுலே மோசமான ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போவேன். ஏன்னா அது என்ன ஆகும், சேரம் சகதியாக மாறிடும். இப்போ திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவ பட்டுப்படவை கட்டிட்டா போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவள்
இருக்கிறதுலே மோசமான ட்ரெஸ், கிழிந்து போன ட்ரெஸ், திராட்சை தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நேசர் அவளை எங்கே கொண்டு போகிறார்? விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். இல்லையா சொல்லலாமா? பிரதர் சொன்ன மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிறதுலே அழுக்கு, இந்த சமையல் வேலை செய்துட்டு அடுப்படியில் கிடக்கிற அந்த ட்ரெஸ்லேயே போவீங்க? இருக்கிறதுலே நல்ல வஸ்திரம், எல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மங்களகரமாக போவீங்களே. அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய நிலைமையை ஆண்டவர் மாற்றுவார். விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். அதான் சொன்னேன், ஆதிவாசியை அரண்மனைவாசியாய ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை உன்னதமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவார். நான் காலை வேளையில் கூட இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது நான் நினைத்தேன், இந்த விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். எனக்கு தெரிந்ததெல்லாம் வாழை மரம் தெரியும், மிளகாய் தோட்டம் தெரியும், கத்தரிக்காய் தோட்டம் தெரியும், நெல் வைக்கிற இது தெரியும், தென்னை மரங்கள் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்களுக்கு தென்னந்தோப்பெல்லாம் கிடையாது, வீட்டு முன்னால் ரெண்டே ரெண்டு தென்னை மரம் தான் எங்களுக்கு உண்டு. இப்படி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இங்கே வந்தால் என்ன சொல்கிறாங்க, 0.001, 5 மைக்ரான், 10 மைக்ரான் என்று சொல்லி சிஎன்சி மிஷின்களை பார்க்குறோம். இந்த மிஷின்களுக்கெல்லாம் நம்ம வேலை கொடுக்குறோம். இந்த மிஷின்களுக்கெல்லாம் என்ன ரேட்டு வருகிறது என்று நிர்மாணிக்க நமக்கு தெரிகிறது. யோ பாருங்க, ஆண்டவராக தேவன் நம்ம எவ்வளவாக ஒரு விஞ்ஞானத்தில் உயிரடவை செய்தார், மேன்மையான அனுபவத்தில் கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீ இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று நினைக்காதே, நீ திருப்தியோடு இரு, அந்த நிலைமையில நீ மனரம்யமாயிரு. ரெண்டாவது, என் நேசரை விடாமல் பிடித்துக்கொள். என் நேசரை விடாமல் பிடித்துக்கொள், வேறு எந்த வார்த்தைகளை கேட்டு கலங்காதே, ஏமாறாதே. என் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு உன்னை ஒப்புக்கொடு. என் இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்புக்கொடு. அவர் உன்னை ஒரு ராஜரீகமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை கொண்டு வர. அது மாத்திரமல்ல, அவர் சொல்ல 6 வசனத்தை வாசியுங்கள். அவர் இடது கை என் தலையின், அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவரது வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது, அவருடைய வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. இதை பார்க்க வேண்டுமானால், பிறந்து 1 மாதம் ஆன குழந்தைய ஒரு தாயை தூக்கும்போது அந்த குழந்தையே தலை நிற்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த இடது கையை வைத்து அவ்வளவு அருமையாக பிடித்திருப்பாங்க அந்த குழந்தைக்கு, தலை அங்கங்கே ஆடாமல். அடுத்தது ஒரு கை எப்படி இருக்கும், அப்படியே தன்னுடைய வயிற்றோடு மார்போடு அணைத்து கொள்ளும். இவள் சொல்கிறாள், அவர் என் நேசருடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இயேசு உன்னை, நீ இயேசுவை நம்பி வரும் பொழுது அவர் எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அணைத்துக் கொள்வாளோ, அப்படியாக உன்னை ஆண்டவர் அணைத்துக் கொள்கிற தெய்வம். உன்னுடைய அசுத்தத்தை அவர் பார்க்க மாட்டார், நீ இருக்கிற நிலைமையை அவர் பார்க்க மாட்டார். நீ ஒருவேளை பாவியாக இருக்கலாம், நீ பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம், நீ ஒருவேளை சினிமா சிற்றின்பங்கள் உலக காரியங்கள் இதிலே நீ நாடி உழன்று அதிலே நீ காணப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆனால் அதை எல்லாவற்றையும் பார்க்க மாட்டார். ஒரு பிள்ளை ஒருவேளை இந்த காலத்தில் தான் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் 24 hours அந்த பேடு வச்சுட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் கிடையாது, சும்மா படுக்க வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளை அதிலே என்ன பண்ணுறோம், ஒன்றுக்கு போயிடும், மோசன் போயிடும், அதிலே கடந்து போறண்டு அறளும். அதுக்கப்புறம் அதுக்கு பசி எடுத்த உடனே அது என்ன பண்ணும், அங்கேயே கிடந்துக்கிட்டு காரு வீரன்னு கத்தம் பாருங்க, அந்த தாய் ஓடி வந்து ஷே என்னடா இது அப்படின்னு பார்ப்பாங்க. உடனே அந்த குழந்தை அப்படியே எடுத்து அனுச்சி அழாதே அழாதே அழாதேன்னு குளிப்பாட்டி எவ்வளோ காரியங்கள் பண்ணுங்க. ஒரு தாயின் அன்பு, என் இயேசுவின் அன்பு. உன்னுடைய அசுத்தத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார், ஆனால் நீ வந்து உன்னை அவர் ஒரு மடியில வைத்து அவர் உன்னை அணைத்த பிறகும் நீ அந்த அசுத்தத்துக்கு போகக்கூடாது. நீ ஒருவேளை அசுத்தத்தில் இருக்கலாம், என் நேசர் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார், உன்னை அணைத்துக் கொள்ளுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டே ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். 2:16 வாசியுங்கள். என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இப்ப ரெண்டு தான், நான் நேசருடையவள், அவர் என்னுடையவர். இந்த ரெண்டை தவிர உங்க வாழ்க்கையில் எதுவுமே வரக்கூடாது. நேசர், நான் நேசருடையவள்,
என் நேசர் என்னுடையவர். உலகம் எனக்குள்ளாக வராது, நான் என் நேசருக்கும் அப்படி துதி செலுத்துவேன், வெளியே போனால் வேறொன்றுக்கும் துதி செலுத்துவேன் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு தீர்மானம் பாருங்கள் எப்படி இருக்கிறா பார்த்தீங்களா, நான் என் நேசருடையவள், என் நேசர் நான் அவருடையவள், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடைய. உன்னை குறித்த காரியம் தேவன் கையில் இருக்க வேண்டும், உன்னை குறித்த காரியம் தேவன் கையில் இருக்க வேண்டும். பிசாசின் கையில் உன்னை ஒப்பு கொடுக்காதே, பிசாசின் காரியங்கள் உனக்குள் வரக்கூடாது. நீ நேசருடையவளாக நீ காணப்பட வேண்டும். நேசருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. இயேசுக்கு பிரியமற்ற எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நானும் அவரும், அவரும் நானும், நானும் அவரும், இந்த எண்ணத்திலே நாம் வாழ்வோமானால் ஆண்டவர் நம்மை சிறந்த பிள்ளையாக வைப்பார். அவர் சொல்லுகிறார் 7 வசனம் வாசியுங்கள், 4:7 வசனம், என் பிரியமே நீ பூரண, நீ பூரண ரூபவதி, உன்னிலே பழுது ஒன்றும் இல்லை. இயேசு சொல்ல வேண்டும் நம்மை பார்த்து, நீ என் பிரியம், உன்னிலே எந்த பழுதும் இல்லை. தேவனுடைய பார்வைக்கு நாம் மாசற்றவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய பார்வைக்கு குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலாக தானியேலை புஸ்தகத்தை அக்வேற ஆணிவேறையாக பாஸ்டர் பகுத்து பகுத்து போதிக்கிறாங்க. கடந்த நாட்களே சொன்னாங்க அவன் குற்றமற்றவன், நான் ராஜாவுக்கு முன்பாகவும் நீதி கேடு செய்யவில்லை, தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். இந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். தானியேலை ஆண்டவர் எப்படி எல்லா மந்திரியிலும் உயர்ந்த மந்திரி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக மாற்றினாரே, உன்னை நீ இப்போது ஒருவேளை நீ ஆதிவாசி பெண்ணை போல காணப்படலாம், உன்னை அரண்மனை வாழ்க்கை உனக்கு தருவார். காரணம் என்ன, நீ எனக்கு பிரியமானவள், உன்னிலே பழுது ஒன்றுமே இல்லை. அடுத்தது சொல்கிறார் 12 வாசியுங்கள், என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் அடைக்கப்பட்ட தோட்டமாயிருக்க வேண்டும். அடைக்கப்படாத தோட்டத்துக்குள்ளே கண்ட கண்ட நரியெல்லாம் நுழைஞ்சிரும், ஓநாய் நுழைஞ்சிரும், மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். ஒரு தோட்டத்தை வைத்து விட்டு அதுக்கு வேலி இல்லை என்றால், அது அடைக்கப்படாமல் இருக்குமானால் அதை கண்ட கண்ட விலங்குகள் எல்லாம் போய் நாசம் பண்ணிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இராவிட்டால் உன்னை ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருக்க வேண்டும். அந்த வேலியை விட்டு நீ வெளியே போவாயானால் அது நாசமாகிவிடும். நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறாயா? உன் இருதயத்துக்குள்ளாக கண்ட கண்ட எண்ணங்கள் வருகிறதா? தேவையற்ற எண்ணங்கள் வருகிறதா? தேவையற்ற பாட்டு உன் காதலை கேட்டுக்கொண்டிருக்கிறதா? தேவையற்ற பாட்டுக்கு நீயும் தாளம் போடுகிறாயா? தேவையற்ற பாட்டு வரும்போது உன் உதடு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாட்டை பாடுகிறதா? அப்படியானால் நீ அடைக்கப்பட்ட தோட்டம் அல்ல, அடைக்கப்பட்ட தோட்டம் அல்ல. ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. ஒரு நீரூற்று ஆனால் அதை மறைவு இருக்க வேண்டும். நிறைய இன்றைக்கு கேஸுகள் வருகிறது, வண்டி போய் அங்கே விழுந்துச்சு, கிணறுல விழுந்து கிணறு விழுந்து அவனை பிடிச்சி இப்போ தான் கேஸ் போடுறாங்க, நீ ஏன் அந்த கிணறுக்கு மதில் சுவர் வைக்கல என்று. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக இராவிட்டால் தீய காரியங்கள் வந்து விழுந்துவிடும். மறைவு கட்டப்பட்டது. அடுத்தது முத்தரிக்கப்பட்ட கிணறு. ஒரு கிணறு, இன்னாருடைய கிணறு, இன்னாருடைய கிணறு என்று சொல்லி அதன் பெயர் எழுதியிருப்பார்கள். அப்போ என்ன, அவர்களை தவிர அவர்களுடைய பெர்மிஷனோடு இன்னொருத்தர் போய் தண்ணீர் எடுக்கலாமே தவிர அது அவர்களுக்கு தான் சொந்தம். அதுபோல ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கு அந்த முத்திரை போடப்பட்ட, முத்திரை போடப்பட்டவர்கள் அவருக்கு புகழ்ச்சியாக ஒரு நாள் எழுந்திருப்பார்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆவியினாலே உன்னை முத்திரை போடப்பட்டு முத்திரிக்கப்பட்ட கிணறு. நீ முத்திரை உனக்குள்ளாக இருக்கும் என்பதனால் அது வேறு யாருக்கும் சொந்தம் அல்ல, இயேசுவுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. நீ முத்திரிக்கப்பட்ட கிணறா இருக்கிறாயா? அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கிறாயா? மறைவு கட்டப்பட்ட நீரூட்டா இருக்கிறாயா? உன்னை தான் ஆண்டவர் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போவார். எல்லாரும் ஆண்டோடி சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். பிரியமானே, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒரு வனாந்தரத்தில் அந்த சாரோன் வனாந்தரமாய் மாறிவிட்டது. இப்போ மனாந்தரத்திலிருந்து
எழும்பி வருகிறது ஒரு ரோஜா மலர். இது விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அப்படிதான் சுலமித்தி இருந்தால் என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கவில்லையா? நான் கருகருத்து போனேன். நான் கருப்பாயிராது இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்காதீங்க. நான் புறவியிலே கருப்பல்ல, வெயில் என்மேல் பட்டதுனாலே நான் கருகருத்து போனேன். என் சொந்த சகோதரிகள், என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாய் இருந்து என்னை வெறுத்து என் திராட்சை தோட்டத்தை காக்காமல் அவருடைய திராட்சை தோட்டத்தை காக்கவே. பள்ளத்தாக்கிலே இருக்கிற ஒரு லீலி, சமபூமியிலே அல்ல நான் பள்ள, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நேசர் சொல்கிறார், மகளே நீ எனக்கு பிரியமானவள். ஏன் சொன்னார்? அவளிடத்தில் பழுகிறார், நீர் என்னுடையவர் நான் உம்முடையவள். அந்த தீர்மானம் எடுத்த பிறகு ஆண்டவனை கைவிட மாட்டார். நீ எல்லா நேசர், உலகத்தில் எவ்வளவு தெய்வங்கள் இருக்கிறது அதெல்லாம் பரிசுத்தம் உள்ளதல்ல. நம்முடைய தேவன் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ள தேவர், பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளது. அவர் துதிக்கு பாத்திரமான தேவன். அவர் நம்முடைய நேசராக இருக்கும் போது அவர் உன்னை விருந்து சாலையின் அனுபவத்துக்கு அழைத்து கொண்டு போவார். நீ அடைக்கப்பட்ட தோட்டமாயிருக்க வேண்டும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாயிருக்க வேண்டும், முத்திரிக்கப்பட்ட கிணறாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சொல்வார், நீ ரூபவதி, உன்னிலே பழுது ஒன்றுமில்லை. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவள் சாலோமன் ராஜாவுக்கு மனைவியானாள். இப்பொழுது அவளுக்கு ராஜ வாழ்க்கை, இப்பொழுது அவளுக்கு ராஜ வாழ்க்கை. உன்னையும் ஆண்டவராகிய தேவன் உன்னை மனவாட்டியாக சேர்த்து கொண்டு உனக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய விருந்தை வைத்திருக்கிறார்.